தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்ட ஒடிசாவை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசாவில் உள்ள 147 தொகுதிகளுக்குமான சட்டமன்ற தேர்தல் 4 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி மே 13 28 தொகுதிகளும் மே 20 35 தொகுதிகளுக்கும் மே 25 42 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜூன் 1 மீதமுள்ள 42 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஒடிசா தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்ட ஒடிசாவை சேர்ந்த நந்தி கோஷா என்ற தனியார் தொலைக்காட்சி மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 19 காலை 7 முதல் ஜூன் 1 மாலை 6:30 வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருந்தது. இருப்பினும் தடையை மீறி நந்தி கோஷா தொலைக்காட்சி தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளதால் அந்த நிறுவனத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஒடிசா மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.